அண்ணா நகர்லேருந்து வருவோம் அப்போ வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ரோடில் வந்து ஒரு கடையுமே இருக்காது ஒன்றுமே இருக்காது ஒரே ஒரு டீ கடை மட்டும் அந்த நம்ம கூட் ரோடில் பக்கத்தில் ஒரே ஒரு டீ கடை இருக்கும் அங்கே நாங்கள் டீ சாப்பிட்டுட்டு மோட்டர் பைக் அங்கே வச்சுட்டு அந்த கடைக்காரங்கிட்ட சொல்லிட்டு வருவோம் யாராவது திருடிட்டு போயிட போகிறாங்கன்னு ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க அங்கே அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நாங்கள் அங்கே உள்ளே இருக்க பறவை எல்லாம் பார்த்துட்டு திரும்பி வருவோம் இரு ரோட்டில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ நான் வந்து அங்கேருந்து வரத்துக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சு எனக்கு ஆனால் நாங்கள் இருந்து வந்து வரத்துக்கு ஸோ இப்போ தலப்பாக்கட்லேருந்து டோமினோஸ் பீட்ஸா வரைக்கும் எல்லாமே வந்துடுச்சு இது வந்து நம்ம மக்கள் வந்து இதை வந்து ஒரு அப்போது ஒரு இடம் வாங்கினேன் ரொம்ப நல்லா டெவலப் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க இப்போ டெவலப்மெண்ட்டுன்னா இதை டெவலப்மெண்ட்டு நம்ம சொல்லலாமா என்ற கேள்விக்கு வந்து நம்ம தான் வந்து ஒரு பதில் சொல்லணும் ஸோ வளர்ச்சி என்பது என்னன்றதை வந்து நாம் ஒரு நிர்ணயிக்கவே முடியாது வளர்ச்சி என்ன வளர்ந்துக்கிட்டே தான் போகும் ஸோ இப்போ இது வந்து இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இன்னும் பெரிய மால் வரலாம் இதுதான் வளர்ச்சியாகன்றது வந்து நம்ம நம்மளை நாமே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி சரி பள்ளிக்கரணை இருக்குது பக்கத்தில் இடம் சீப்பாக கிடைக்குதுன்ட்டு அப்போ வாங்கி போட்டாங்க எல்லாருக்குமே வந்து இடம் கொண்டு தேவை ஆனால் அது எங்கே இருக்கணும்பது தான் ஒரு கேள்வி இதை வந்து நம்ம மக்களை சொல்ல வந்து நம்ம குற்றம் சொல்லி பிரயோஜனமே கிடையாது ஏன்னா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கமாக இருக்கட்டும் இல்லை வெளி மாநில அரசாங்கமாக இருந்தாலும் அதாவது வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசி என்பதே கிடையாது நீர்நிலை ஆதாரத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும் பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகள் என்ன என்பதை வந்து அந்த எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு பாலிசியே கவர்மெண்ட் கிட்ட இல்லை அப்படி இருந்ததுனாக்கா எவ்வளவோ நீர்நிலைகள் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கும் முக்கியமாக சென்னை வந்து ஒரு நம்ம சென்னையில் இருக்கிறவங்களுக்கே வந்து சென்னையோட முக்கியத்துவம் வந்து தெரியாது சென்னையில் வந்து இந்தியாவிலேயே சின்ன நேஷ்னல் பார்க் தேசிய பூங்கா வந்து சென்னையில் இருக்குது எத்தனை பேருக்கு அது தெரியும் கிண்டி நேஷ்னல் பார்க் நம்ம கவர்னர் மாளிகை அதுக்கடுத்தது கிண்டி நேஷ்னல் பார்க் அதுக்கப்புறம் வந்து ஐஐடி இது எல்லாமே வந்து கேன்சர் இன்ஸ்டியூட் எல்லாம் எல்லாமே வந்து ஒரு ஒரே ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சாக ஒரு காடாக இருந்த இடம் அது இப்போ அதெல்லாம் வந்து துண்டாக்கப்பட்டு சின்ன சின்ன தீவுகளாக ஆக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே காமராஜர் நினைவகம் காந்தி நினைவகம்ட்டு எல்லாம் அதுவும் பக்தவரிசி எல்லாம் கொடுத்துட்டாங்க இது எல்லாமே வந்து ஒரு காலத்தில் வந்து காடாக இருந்தது இப்போ கொரமேண்டல் கோஸ்ட் பார்த்தோம்னாக்கா ஃபுல்லாகவே இந்த மாதிரியான காடுகள் தான் இருந்தது அதை வந்து ட்ராபிக்கல் ட்ரை எவர் கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்கோ டீ ட்ராபிக்கல் ட்ரை எவர் கிரீன் ஃபாரஸ்ட்றது வந்து இந்த இடத்துக்கே உரிய ஒரு முட்புதர் காடு இப்போ பக்கத்தில் நம்ம பார்க்கணுன்னா இந்த இடம் மட்டும்தான் இப்போ இருக்குது நம்ம நன்மங்கலம் காப்பு காடு மட்டும்தான் இருக்குது அங்கே இருக்கிற வந்து சில தாவர வகைகள் வந்து வேறு எங்கேயுமே கிடையாது அந்த அந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஒரு பகுதி அது அதே மாதிரியான பகுதி தான் வந்து பள்ளிக்கரணை ஒரு காலத்தில் பறந்து விரிந்து இருந்த ஒரு சதுப்பு நிலம் வந்து இன்றைக்கு மக்களாகிய நம்மால் அழிக்கப்பட்டு கொல்லப்பட்டு உள்ளதுன்றதை தான் சொல்லணும் நம்ம இப்போ எத் இப்போது எத்தனை ஸ்கொயர் மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறீங்க அது சும்மா ஒரு நம்பர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சாரி எழுபத்தி ரெண்டில் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ஹெக்டர் ஏக்கர் கூட கிடையாது ஹெக்டர் நிலப்பரப்பில் பறந்து விருந்து இருந்த இது இது இப்போ வந்து அறுநூறு ஹெக்டர் தான் இருக்கு ஐயாயிரத்தி ஐநூறுல இருந்து அறுநூறா ஆக்கப்பட்ட ஒரு சதுப்பு நிலத்தை பற்றி நாம் பேசிகிட்டு இருக்கோம் இப்போது இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த கொஞ்சம் இடத்துல மட்டும் வந்து முந்நூற்றி முப்பத்தேழு வகையான பறவை விலங்கினம் தாவர வகையை சார்ந்த விதவிதமான உயிரினங்கள் வந்து இன்றைக்கும் இந்த இடத்த நம்பி இருந்துக்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய எது நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் அதுக்கு அடுத்தது பேர்ட்ஸ் அதை அந்த பேர்ட்ஸ் சாப்பிட்றதுக்கான சின்ன உயிரினங்கள் இப்போவும் வந்து இதை வந்து பயோடைவர்சிட்டிக்கு ஒரு முக்கியமான பல்லுயிர் தன்மைக்கு மிகவும் முக்கியமான ஒரு இடத்துமாக நம்ம வந்து இதை இன்றைக்கும் கருதலாம் நெக்ஸ்ட் நமக்கு எதுக்கு இந்த பள்ளிக்கரணை வெட்லாண்ட் நமக்கு முக்கியமாக இருக்குன்ட்டு நம்ம பார்த்தோம்னா ஒரு காலத்தில் வந்து இதுதான் வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் இருந்தது சென்னையில் முக்கியமாக வேளச்சேரி பகுதியில் சுற்றி இருக்கிற பகுதியில் வந்து மழை வெள்ளம் வந்ததுன்னா அங்கே இருந்த தண்ணி எல்லாமே வந்து இங்கே தான் வந்து சேரும் இதே மாதிரி இன்னொரு இடம்தான் வந்து இங்கிலீஷில் வந்து ஃப்ளட் பிளைன் சொல்லுவாங்க வெள்ள வ வடிநீர் நிலங்கள் ஓஎம்ஆர் ரெண்டு சைடுமே வந்து இந்த மாதிரி தான் இருந்தது நாங்கள் அப்போ வந்து இப்போ பேர்டு வாட்சிங்காக போனோம்னாக்கா ரெண்டு பக்கமும் நீர்நிலை வந்து அவ்வளோ சுற்றிலும் நீர் நீரை தவிர வேறு எதுவுமே பார்க்க முடியாது இப்போ அந்த பக்கம் எனக்கு போனாலே அவ்வளோக்கு மனது கஷ்டமாக இருக்கும் அது ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் அண்ட் மால்ஸ் எல்லாமே இருக்குது ஐடி காரிடார்னு சொல்கிறாங்க ஒரு காலத்தில் எதுவுமே இருக்காது ஸோ இந்த மாதிரியான ஒரு இப்போ இந்த ஒகியம் மடு வகையா வழியாக தான் போய் இது வந்து நீர் இந்த எல்லா நீருமே வந்து கடலில் கலக்கும் இது வெள்ள வடி வடிநீர் கா இதுவாக மட்டும் இல்லாமல் இந்த எல்லா இடத்துக்குமே வந்து ஒரு அண்டர் வாக்டர் அக்கியூஃபையர்ஸ் அதாவது நீர் ஆதாரத்துக்கான ஒரு முக்கிய இடமாக இருந்துருக்கு இது மக்களுக்கான ஒரு நல்ல இது மற்ற உயிரினங்களுக்கு வந்து மைக்ரேட்ரி பேர்ட்ஸ் வலசைக்கு வரும் பறவைகள் இனங்களுக்கு வந்து இது ஒரு மிக முக்கிய ஒரு சாங்க்சுவரியாக உருவாக்கப்பட வேண்டிய இடம் வந்து அழிக்கப்பட்டுடுச்சு வேடந்தாங்கலில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு பேசப்படுது வேடந்தாங்கல் ஆனால் வேடந்தாங்கலில் எத்தனை பறவைகள் எனக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நூற்றி இருபது வகையான பறவை இனங்கள் இங்கே வருது அதில் பாதி கூட வந்து வேடந்தாங்கலுக்கு வரது கிடையாது ஆனால் என்னன்னா இந்தியாவிலேயே வந்து ஒரு பழமையான ஒரு சாங்சுரி வந்து வேடந்தாங்கல் ஆனால் அதுவும் அழிச்சிக்கிட்டு தான் வருது இப்போது அது எப்படி அழியுதுன்னு வேணால் அப்புறம் நான் பேசலாம் அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இது இந்த வகையில் தான் வந்து தண்ணி வந்து போகிறது இதெல்லாம் வந்து இன்னமும் முக்கியமான ஹாட்ஸ்பாட்ஸ் இதெல்லாம் இந்த தண்ணி இங்கே இருக்கிறது எல்லாமே நீரோட்டம் இப்படி தான் போய் இப்படி போகிறது இதுதான் போய் கடலில் கலக்கிறது நெக்ஸ்ட் இதில் முக்கியமான என்னன்னாக்கா நீர்நிலை ஆதாரத்தை வந்து எப்படி பாதுகாக்கணும் எப்படி வந்து சீரமைக்கணும்ன்ட்டு சொல்கிறதுக்கான என்ஐஓடி நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜியை இங்கே தான் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஐரணியை வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது அடுத்தது விண்ட் எனர்ஜி அதுவும் இங்கே தான் இருக்குது அடுத்தது ராபிட் ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஐடி பார்க் எல்லாமே இந்த நீர்நிலையை அழிச்சுட்டு வந்ததான் அடுத்தது போ ஸோ முதல்ல வந்து கார்ப்ரேஷன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா குப்பை கொட்டுறதுக்கு ஆரம்பித்தாங்க முதல்ல வந்து எழுபத்தஞ்சி ஏக்கர் நிலம் தான் எடுத்தாங்கோ அதுக்கப்புறம் வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி ஆக்குனாங்கோ நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது இப்போ வந்து இரநூறு ஏக்கருக்கு மே நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி இப்போ வந்து குப்பை கொட்டிக்கிட்டு இருக்காங்கோ ஒரு காலத்தில் வந்து இங்கே வந்து விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்கோ இப்போ சேஷன் சாரோட ஊரே வந்து இதுதான் அவரை கேட்டீங்கன்னா சொல்லுவார் இங்கே எந்த அளவு விவசாயம் பார்க்கப்பட்டது மேய்ச்சல் நிலமாக எவ்வளோ இடங்கள் இருந்தன இப்போ வந்து அதற்கான அறிகுறின்றது கூட ஒன்றுமே கிடையாது நெக்ஸ்ட் போங்க இப்போ இரநூத்தி ஐம்பது ஏக்கரில் வந்து குப்பை இருக்காங்க அது பக்கத்துலேயே வந்து ஒரு இந்த குப்பையிலேருந்து சே மின்சாரம் இல்லை திட ஆதாரம் க கழிவு போடணுன்ட்டு ஒன்று ஒரு கொண்டு வந்தாங்கோ அதுவும் இன்னும் நடக்கலை இந்த கார்பரேஷன் குப்பை கொட்டுறது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு பக்கமுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் வேணாலும் போய் என்ன குப்பை வேணாலும் கொட்டலாம் அது வந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டாக இருக்கலாம் கெமிக்கல் வேஸ்ட்டாக இருக்கலாம் மெடிக்கல் வேஸ்ட்டாக இருக்கலாம் எந்த வேஸ்ட்டுனாலும் யார் வேணாலும் போய் கொட்டலாம் யாருமே கேள்வி கேட்கறது கிடையாது அடுத்தது போங்க ஸோ இதனால் என்ன எந்த அளவு பாதிப்பு ஏற்படுது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று மாசுபடுதுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதனால் எந்த அளவு தாக்கம் நமக்கு இருக்குதுன்றது வந்து இது வரைக்கும் யாருக்கும் தெரியல ஆனால் இதுக்கான ஆதாரங்கள் ரிசர்ச் வந்து நிறைய ஏற்கனவே பண்ணி பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான மாஸ்டர் பிளான் சிஎம்டிஏவில் போட்டிருக்காங்க இது வந்து தன் இது வா வாட்டர் இந்த இடம்லாம் வந்து கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸுக்காக சொல்லப்பட்டிருக்குது இது 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 கமர்ஷியல் இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் இந்த இடம் மட்டும் அக்ரிகல்ச்சர் இங்கெல்லாம் ரெசிடென்ஷியல் ஸோ இதெல்லாம் வந்து இன்ஸ்டிடியூஷனல் இப்போ என்ஐஓடி அந்த மாதிரி இதுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான மாஸ்டர் பிளான் இது சிஎம்டிஏல இருக்குது இதெல்லாம் எல்லாமே வந்து நெட்டில் இருக்குது இதெல்லாம் நான் எதுவுமே உருவாக்கினதில்லை எல்லாமே நெட்டில் இருக்குது மக்கள் யார் வேணாலும் எடுக்கலாம் கேள்வி கேட்கலாம் இந்த இது நீர் ஆதாரத்தை ஏன் பாதிக்கிற பாதிக்கிற மாதிரி இங்கே கொண்டு வரீங்கன்ட்டு ஆனால் மக்களுக்கும் தெரியாது கேள்வியும் கேட்கப்படுறதில்ல நெக்ஸ்ட் போங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பழைய சேட்டலைட் பிக்சர் இங்கே இது எல்லாமே பள்ளிக்கரணையோடைய ஸ்வாம் இப்படி போய் இங்கே போகிறது இதுதான் வந்து இப்போ இந்த கண்ணகி நகர் அது பக்கத்துல போய் போயிட்டு இருந்தது அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டே வருது பாருங்க இங்கெல்லாம் வீடு எல்லாம் வந்தாச்சு இங்க போய் முட்டுக்காடு பக்கத்தில் இருக்கிறது இந்த இது போய் சேர்ந்துட்டு அங்க போவோம் பேக் வாட்டர்ஸா அடுத்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது இது பார்த்தீங்கன்னா முந்தைய இந்த மாதிரி இருந்தது வந்து இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு தண்ணி குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த இடங்கள் வந்து அதிகமாகிட்டே வருது இது சுருங்கி போய் ரொம்ப குறவா தண்ணி தான் போய் சேருறது இப்போ இன்றைய நிலைமை இதுதான் இவ்வளவு குப்பை கொட்டிட்டு இருக்கோம் இப்போ இந்த குப்பையினால வேறு எங்கேருந்து போய் கொட்டுவாங்க கோட்டில்னா அதுக்கு வந்து நம்ம கேள்வி வேண்டாம்னு சொல்கிறோம் ஆனால் அவங்களுக்கு சொல்யூஷன் என்ன இருக்குது அதுக்கு வந்து நம்ம வந்தாலும் மாறணும் இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஆனால் லா இருக்குது ஆனால் அந்த இம்ப்ளிமெண்டனே இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லான்றது வந்து அப்சல்யூட்லி நெல் நாம் சிங்கப்பூர் போனால் ஒரு குப்பையும் போட மாட்டோம் மீனம்பாக்கம் வந்த உடனே இருக்கிற பாக்கெட்டில் அங்கே சேர்த்து வச்ச குப்பையை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே போடுறோம் இது ஏன் இப்படி பண்ணுறோம் அங்கே போட்டால் உனக்கு ஃபைன் வரும் இல்லைன்னா பெரம்படி கிடைக்கும் இங்கே கேள்வி கேட்க நாதி கிடையாது யார் வேணாலும் எங்கே வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ இதனால் என்ன ஆகுது நாம் வந்து செக்ரிகேஷன் அட் சோர்ஸ் அதாவது குப்பை போடும் உருவாகும் இடத்துலையே அதை வந்து மகும் குப்பை மக்கா குப்பைன்றதை பிரிக்கணும் சரி நான் எங்கள் வீட்டில் பிரிக்கிறேன் பக்கத்து வீட்லேயும் நான் சொல்லி பிரிக்கிறாங்க இல்லை எங்கள் காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாகவே பிரிக்கிறாங்க அப்படி பிரித்தாலும் கவர்மெண்ட் வந்து அதை பிரித்து தனித்தனியாக பண்ணால் தான் நடக்கும் ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இருக்கான்றது தெரியல இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேயே வந்து சென்னையை சார்ந்த ஒரு ரிசர்ச்சர் வந்து கிழக்காசிய நாடுகள் பக்கத்தில் இந்த குப்பைக்கோட்டை இடம் பக்கத்தில் இருக்கிற மக்களிடம் வந்து ஒரு ஒரு ஆராய்ச்சி நான் செஞ்சார் உலகத்திலேயே ரொம்ப தூய்மையான ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க பகுதி இல்லை நான் ஒரு 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 பொருள் ஒரு ஏதோ ஒன்று ஆ தங்கம்மா தண்ணீர் தண்ணீரை விட தூய்மையானது ஒன்று ஆ தாய்பால் அந்த தாய்ப்பாலில் வந்து எந்த அளவு விஷயம் இருக்குதுன்னு வந்து கிழக்காசிய நாடுகளில் எல்லா இடத்துலையும் இந்த குப்பைக்கோட்டை இடம் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட வந்து ஒரு ஆராய்ச்சி நடத்துறதில் நீங்கள் கூகுளில் போய் சுப்பிரமணியம் அண்ணாமலை ஜப்பான் எஹிம் யூனிவர்சிட்டிட்டு போட்டு தேடினீங்கன்னா அவர் அப்போ பண்ண ஒரு ஆராய்ச்சியோட அந்த ஆராய்ச்சி பேப்பர் பேப்பர் வந்து உங்களுக்கு வரும் அதில் பார்த்தீங்கன்னா துறப்பாக்கத்தில் இருக்கிற தாய்மார்கள் இடமிருந்து வர வந்து தாய்ப்பால் தான் அதிக அளவில் விஷம் இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சிருக்கார் இது பண்ணி அத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் இருபது இருபது பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னி வரைக்கும் இதற்கு இது இது இந்த அப்போவே அவ்வளோன்னா இப்போ வந்து அப்போ வந்து ரொம்ப குறைவான குப்பை தான் கொட்டப்பட்டிருந்தது அது எப்படி மக்கள் ம நம்ம மனிதர்களிடம் வந்து சேரு நினைக்கிறீங்க குப்பை ஒரு இடத்துல கொட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கும் மக்கள் தாய்மார்களுடைய தாய்ப்பாலில் வந்து விஷமுத்தன்மை வரத்துக்கான வாய்ப்பு எப்படி வரும் நிலத்தடி நீர் அதாவது குப்பை போது அந்த மக்கி ஒரு சார் மாதிரி ஆகி ஜூஸ் மாதிரி ஆகி அது வந்து கீழே போய் போயிடும் அப்போ வந்து இந்த நிலத்தடி நீரோட இது கலந்து நாம நிலத்தடி நீரை எடுத்து சாப்பிடும்போது நம்ம உடல் உள்ள போகிறது இது வந்து பயோ மேக்னிஃபிகேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் மனித இனத்துக்கு மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துக்குமே அதாவது நாம் நாம் ஒரு காரியம் ஒன்று செய்கிறோன்னா அதற்கு தொடர்புடைய இன்னொரு தா காரணம் காரியம் வந்து இன்னொரு இடத்துல நடந்துகிட்டு இருக்குது நாம் வந்து இது ரெண்டுத்துக்கும் வந்து என்ன சம்மந்தன்றதை வந்து நம்ம நமக்கு தெரியறதில்ல அந்த கனெக்ஷன் தெரியாத வரைக்கும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நம்ம செல்ஃபோன் வாங்குகிறோம் எத்தனையோ ஒரு 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 யங்ஸ்டர்ஸ் பர்டிகுலர்லி ஐடியில் ஒரு செல்ஃபோன் புது மாடல் வந்தவொடன்னா இன்னொரு மாடல் வாங்குகிறோம் இந்த நான் செல்ஃபோன் வாங்கிறதுனால ஆஃப்ரிக்காவில் இருக்கிற கொரிலாக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா நான் ஒரு செல்ஃபோன் வாங்கும்போது அங்கே ஒரு கொரில்லா சாகப்படுது இது இந்த கனெக்ஷன் தான் நமக்கு தெரியணும் எல்லா செல்ஃபோனில் மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாத்துலேயுமே கால் டன்னுன்ட்டு ஒரு 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 காம்பவுண்டு இருக்குது அதுதான் வந்து அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து சூடாகாமல் இருக்கிறதுக்கான ஒரு தன்மையை அதுக்கு கொடுக்குது இந்த கால்டன் இல்லாமல் எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டமும் செய்ய முடியாது இந்த கால்டன் வந்து முக்கியமாக பெரும் பகுதி வந்து காங்கோ என்ற நாட்டிலேருந்து வருது இந்த காங்கோன்ற நாட்டில் வந்து இந்த கால்டனுக்காக கவர்மெண்ட்டும் வந்து எடுத்து பண்ணது இந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிற சிவில் வார் சொசைட்டிஸும் அவங்களும் இதை எடுக்கிறாங்கோ இல்லீகல் மைனிங் இப்போ காட்டு உள்ளே போய் இந்த கால்டனை மைன் பண்ணி எடுக்கும் போது அந்த அந்த ஹேபிட்டாட் அந்த வாழ்விடம் அழிக்கப்படுது அங்கே உள்ளே போகும்போது அந்த வாழ்விடத்தில் இருக்கிற காங்கோ கொரில்லாக்கள் வந்து சாகடிக்கப்பட்டு மீட்டா விற்கிறாங்க இப்போ அந்த இனம் வந்து மொத்தம் வந்து முன்னூறே தான் இருக்குது முன்னூறு உயிருங்க தான் அந்த காங்கோ கொரிலா இருக்குது இந்த மாதிரியாக நம்ம செய்யும் ஒவ்வொரு காரியத்துக்கும் இயற்கை வந்து ஒரு வகையில் பாதிக்கப்படுது இது மாதிரி நிறைய கனெக்ஷன் சொல்லிகிட்டே போகலாம் நம்ம லைஃப் ஸ்டைல் மாறின காரணத்தினாலேயே தான் வந்து சிட்டுக்குருவி நம்மளை விட்டு போச்சு சிட்டுக்குருவி அழிய அழிய இன்னொரு பறவை அதிகமாகிட்டே வந்தது அது என்னது காக்கா இல்லை காக்காயை விட வந்து நிறைய பறவை ஒன்று அதிகமாக இருக்கிற பறவை ஒன்று பார்க்கலாம் நீங்க அதை தேடவே வேணாம் கதவை திறந்தாலே அந்த புறாவை தான் பார்ப்பீங்க கொசு இல்லை புறாமா இந்த புறாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து நார்த் நார்த் இந்தியாவை காமிக்கும் போது தான் ஒன்னு புறா ஹீரோ ஹீரோயின் நடந்து போகும்போது சினிமாவில் வந்து நிறைய புறா பறந்து போற மாதிரி காமிப்பாங்க அப்போ சவுத் இந்தியாவில் வந்து புறாவே கிடையாது புறாக்கள் இந்த புறாக்கள் இருந்த இடம் எது பார்த்திங்கன்னா மாஸ்க் கோயில் இந்த இடத்துல தான் கோபுரத்தில் தான் இருக்கும் ஏன்னா இந்த பெரிய கட்டிடங்கள் இருந்த இடம் இதுங்க தான் இப்போ வந்தீங்கன்னா நார்த்தில் வந்து பாம்பேலெலாம் அந்த காலத்துலேயே வந்து உங்களுக்கு ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் வந்தாச்சு ஃப்ளாட்ஸ் வந்தாச்சு இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி ஆகிட்டோம் ஸோ இந்த இந்த புறாக்கு வந்து இது ரொம்ப வசதியான இடம் நியூயார்க் சிட்டியில் இந்த புறாக்களை வந்து ஒரு பெஸ்ட்டாக கருதுகிறாங்க ஏன்னா இதனுடைய எச்சம் வந்து அவ்வளவு அமிலத்தன்மையுடைய ஒரு எச்சம் அது வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து எச்சம் போட்டுக்கிட்டே இருந்ததுன்னா கார் மேலே போட்டுக்கிட்டே இருந்ததுனா அந்த கார் ஓட்டையாகிடும் அந்த இடம் அந்த அளவு அரிச்சிடும் அதோடு மட்டும் இல்லாமல் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகளும் இந்த புறா எச்சத்துலேருந்து வரும் ஸோ நமக்கு சாதகமாக நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு வந்த ஒரு பறவை நான் அழிய அழிய புறாக்கள் வந்து நல்லது தான் அதுவும் வந்து ஒரு தான் ஆனால் இது வந்து வைல்டு ஸ்பீஷீஸ் கிடையாது அதாவது நம்ம வந்து இதுக்கு இதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் சாரி சிட்டுக்குருவிங்க அழியறதுக்கான காரணம் என்னன்னா நம்மளுடைய மாடி வீடுகள் அந்த காலத்தில் வந்து சின்ன சின்ன ஓட்டு வீடுங்க தான் இருந்தது இந்த சிட்டுக்குருவி வந்து அந்த ஓட்டு வீட்டில் இருக்கிற சின்ன இடங்களில் போய் கூடு கட்டும் இந்த ஒரு இந்த மாதிரி படம் மாற்றினீங்கன்னா இந்த இந்த மாதிரி ஒரு இப்போ இந்த மாதிரி யாருமே மாட்டுறது கிடையாது சிவத்தோட சுவராக மா தான் வைக்கிறோம் அந்த காலில் வந்து ஒரு கயிறு கட்டி இந்த மாதிரி இருக்கும் இந்த பின்னாடி போய் இந்த கு சிட்டுக்குருவி கூடு கட்டோம் இனப்பெருக்க காலத்தில் மட்டுமே சிட்டுக்குருவி வீட்டு உள்ள வந்து கூடு கட்டும் ஸோ தான் வந்து நம்ம இந்த செல்ஃபோன் டவர்னால அழிஞ்சிடுச்சுட்டு சொல்கிறோம் அதெல்லாம் வந்து கடைசியாக இந்த கர்ணனை வந்து மகாபாரதத்தில் சொல்லுவான் நீ க சாகடிச்சிட்டா மாதிரி பேசுகிறிய கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து எத்தனையோ பேர் சாகடிச்சிட்டான்னு அந்த மாதிரி சிட்டுக்குருவிக்கு அழிய காரணம் வந்து பல வகையில் நடந்து போச்சு ஒன்று வந்து நம்ம வீடுங்கள் வந்து மாற்றப்பட்டதுனால அவைகளுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கான இடம் இல்லை அந்த காலத்தில் வந்து சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு அந்த இலையை போடுவாங்கோ இல்லை அந்த த தட்டை கழுவி கொல்லையில் கொட்டுவாங்கோ இப்போ எல்லாம் சிங்குக்கு போயிடுது எல்லாமே சிங்கில் தான் போடுறோம் அரிசி வந்து கோது அரிசியோ இல்லை மற்ற இதுவோ வந்து கோணி பையில் வர்றதில்ல எல்லாமே பிளாஸ்டிக் பையில் பக்காவாக நீட்டாக வருது சிந்து கீழே சிந்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது இப்போ அரிசி மண்டியில் கூட அரிசி கீழே சிந்தாது ஸோ இந்த உணவு கிடைக்காமல் போயிடுச்சு இன்னொரு முக்கிய காரணம் இந்த சிட்டுக்குருவிக்கு வந்து முட்டையிலேருந்து வெளியில் வந்த உடனே அதுக்கு வந்து இந்த தானியங்களை கொடுக்காது சின்ன சின்ன புழு பூச்சிகளை தான் கொடுக்கும் அந்த புழு பூச்சிகளும் அழிக்கப்பட்டது நம்மளுடைய பொல்யூஷன்னால் ஆட்டோமொபைல் இருந்து வர பொல்யூஷனில் வந்து இத்தைல் மித்தைல் டெர்ஷரி பியூட்டைல் ஈத்தர்னு ஒரு காம்பவுண்ட் கெமிக்கல் இது வந்து ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட்லேருந்து வர ஒரு இது இந்த கெமிக்கல் வந்து இந்த புழு போன்ற எல்லாத்தையும் அழிச்சிடுச்சு நம்ம வந்து பெஸ்டிசைட் தெளிக்கிற மாதிரி அதுவாக வந்து இது எல்லாத்தையும் கொட்டிருச்சு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை சி சின்ன குறிஞ்சுங்களுக்கு இதோடு இல்லாமல் ஒரு வீடுனால் பக்கத்தில் வந்து முன்ன ஒரு மல்லி மல்லிப்பூ கொடி இருக்கும் ஒரு சின்ன செடி இருக்கும் அந்த செடி உள்ளதான் போய் இந்த சிட்டுக்குருவி வந்து இரவு வந்து அடைக்கலமாக இருக்கும் இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு ஸோ அதுங்களுக்கு தங்குறதுக்கான வீடுகள் கட்டுறதுக்கு இடம் கிடையாது இரவு தங்குறதுக்கான இடம் கிடையாது சாப்பாடும் கிடையாது இதனால் இது அழிஞ்சுது அதே டைம் நம்மளுடைய அடுக்குமாடி வீடு வந்ததுனால இந்த புறாக்களுக்கு அது வசதியாக இருந்ததுனால இது வந்தது ஸோ நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் இயற்கையை ஒரு வகையில் நிச்சயமாக பாதிக்குது அந்த சி நம்ம வந்து ஒரு ஒரு நகர்ப்புற வாழ்க்கையில் இருக்கோம் இந்த பாதிப்பு இல்லாமல் நம்ம இருக்க முடியாது ஆனால் நம்ம பாதிப்பு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சலாக இருக்குதோ அவ்வளவு அவ்வளோ நமக்கு நல்லது அதுதான் நான் சொல்ல வருது இப்போ இந்த இவ்வளவு வெள்ளம் வந்ததுக்கு எந்த காரணம் தண்ணி போகிறதுக்கு வழியே இல்லை இப்போ பள்ளிக்கரணைக்கு எங்கெல்லாம் தண்ணி வந்துக்கிட்டு இருந்ததோ அந்த இடம்லாம் வந்து துண்டாக்கப்பட்டுடுச்சு அந்த தண்ணி வந்து அங்கேயே நின்று போயிடுது இப்போ செம்பரம்பாக்கம் ஏறி எடுத்துக்கோங்க அதற்கு தண்ணி வருது வந்தால் இப்போ கிருஷ்ணா ரிவர் வாட்டர் கேனல் வருது பார்த்தீங்களா அது ஒன்று தான் இப்போ தண்ணி வந்துகிட்டு இருக்குது அந்த தண்ணி நின்றுதுன்னா செம்பரம்பாக்கம் வந்து இன்னும் ஒரு ஒரு அஞ்சு வருஷத்தில் வந்து நீரே இல்லாமல் போயிடும் அதை சுற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் ஆஃப் ஃபர்டைல் லேண்ட் வாஸ் கிவன் டு யுண்டாய் இன்னொரு ஐநூறு ஏக்கர் நிலம் வந்து சிப்காட்டுக்கு கொடுக்கப்பட்டது அதுக்கு எதிரிலேயே பார்த்தீங்கன்னா சவிதா யூனிவர்சிட்டி ஒரு மிகப்பெரிய இடத்தை வந்து வளைச்சிருக்காங்க அதுவும் வந்து இது எல்லாமே வந்து நாங்கள் போய் பார்த்து எங்கெல்லாம் பறவைங்க இருக்குன்ட்டு நாங்கள் போய் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் வந்து இப்போ அடுக்குமாடி கட்டடங்களாக இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ செம்பரம்பாக்கிறதுக்கு எங்கெல்லாம் நீர் வரத்து பல நூறு ஆண்டு காலமாக அதுக்கு நீர் வரத்து வந்து கொண்டு இருந்தாலும் வந்து இப்போ துண்டாக்கப்பட்டு இல்லை முற்றிலுமாக அழிக்கப்பட்டு இருக்குது இண்டாய் பக்கத்துலேயே வந்து இந்த செம்பரம்பாக்கம் நீரோட கொஞ்சம் வந்து நிற்கும் அதில் வந்து இந்த நாணல் புல்லுங்க வளர்ந்துருக்கோம் தூக்குனாங்குருவி கூடு பார்த்துருப்பீங்கள்ல அது வந்து அந்த ஈச்சை மரத்தில் கூடு கட்டிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஸ்ட்ரீட் வீவர்னு ஒரு குட்டி பறவை இருக்குது அது வந்து இந்த நாணல் புல்லை எல்லாத்தையும் நாலஞ்சு புல்லை ஒன்றா சேர்த்து அது கூடு கட்டி அங்கே இருந்தது இப்போ போனாக்கா அங்கே வந்து அந்த நாணல் புல் இருந்ததுக்கான அடையாளமே கிடையாது ஸோ எல்லாத்தையும் அழிச்சுட்டு நாம் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து சின்ன வயசுலையே வந்து இப்போ ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க ஸ்கூல் புக்கில் இந்த பிரமிட் போட்டிருப்பான் ஃபுட் பிரமிட் கீழே வந்து புல் தாவரங்க அதுக்கு மேலே புல் அதுக்கு மேலே புல்லை சார்ந்த உயிரினங்கள் அதுக்கு மேலே அதெல்லாம் மேலே வந்து மனுஷனை போட்டிருப்பான் இது வந்து சின்ன இது வந்து வெஸ்டர்ன் தாட்ஸ் வெள்ளக்காரனுடைய எண்ணம் மனிதன் தான் வந்து எல்லாத்துக்கும் மேலே எல்லாத்தையும் வந்து இது பண்ணலாம் நம்ம ஃபிலாசபியில் அப்படி கிடையவே கிடையாது மனிதன் வந்து இந்த உணவு சங்கிலியில் ஒரு பகுதி எதை எடுத்தாலும் பாதிக்கப்படும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர நம்ம வந்து நம்மள நமக்காக தான் இவைகள் எல்லாம் படைக்கப்பட்டதுன்ற இந்த அபிப்பிராயத்தை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும் ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சிறிய பகுதியை மட்டும் வந்து காப்பு காடாக அறிவிச்சிருக்காங்க இப்போ நாம் என்ன செய்யணும்னா இருக்கிற நீர்நிலைகளை வந்து நம்ம பாதுகாத்தாலே மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும் வீடு கட்டணவங்களை போய் நம்ம அழிக்க முடியாது இண்டஸ்ட்ரியை எடுக்க முடியாது ஐடி பார்க்கெல்லாம் எடுக்க முடியாது இப்போ இருக்கும் நீர்நிலையை பாதுகாக்கணும் அதற்கு என்ன செய்யணும்ன்றதை வந்து இப்போது வரும் தேர்தலில் வந்து எல்லா கட்சியும் கிட்டையும் வந்து நம்ம வந்து ஒரு எப்படி இயற்கையை வந்து அவங்க காப்பாற்ற போகிறாங்கன்றதை ஒரு மேனிஃபெஸ்டோ மாதிரி கொடுக்க சொல்லலாம் இல்லை நாமளே வந்து கேள்வி கேட்கணும் இந்த மாதிரி நடந்தால் தான் நாளைக்கு இருக்கிற வந்து இப்போ இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கே வந்து அரிசி எங்கே வருதுன்னா தெரியாது வீட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லை விட வந்து தண்ணி வாங்குகிற பில்லு வந்து அதிகமாகிடுச்சு ஸோ இன்னும் ஒரு பத்து வருஷம் பார்த்திங்கன்னா இன்னும் மோசமாக தான் ஆகும் ஸோ இதற்கான இது வழிமுறைகள் எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது அதுக்கு நம்ம என்ன செய்யணுன்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும்